ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டி சிவா. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்ம கும்பகோணத்தில் அண்ணன் வந்து கடை வச்சிருக்காரு. நிறைய பேர் பார்த்துருப்பேன். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் நிறைய வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ நம்ம தஞ்சாவூரில் வந்து பாரதிங்கிற ஒரு பாப்பாவுக்கு வந்து ஒரு முதுகு தண்டு இடத்துல ஒரு அரிய வகை நோய் வந்திருக்கு. அதுக்கு வந்து சிகிச்சை பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு மருந்து கொண்டு வரணும். அந்த மருந்தோட விலை வந்து 16 கோடி. அது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஷேர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நானும் அண்ணன் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அண்ணன் வந்து ஒரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. இது மாதிரி நம்ம கடையில் வந்து சாப்பிட்றவங்களை அவங்க வந்து அமௌண்ட் தருவாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கடைக்கு எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்களோ அத்தனை அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக இங்கே ஒரு உண்டியல் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இவங்ககிட்ட கையில் கொடுக்க தேவையில்ல, அந்த உண்டியலில் போட்டு அவங்க பட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா, இப்போ வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, என்றைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு புதன்கிழமை நான் கடை போகிறேன்னா அன்றைக்கி நைட்டு நான் வந்து என் கடை ஓப்பன் பண்ணி கடையை க்ளோஸ் பண்ணுறப்ப வீடியோ எடுப்பேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வீடியோ எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நான் வீடியோ எடுத்து உனக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். நீ அது இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கேன். ப்ளஸ் நான் கடைக்கு வரீங்க, என்னோடய ஐட்டம்லாம் காலி ஆயிடுச்சுனாக்கூட உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் போட்டு போயிருங்க, ஓகேங்களா? அது வந்து நம்ம குழந்தைக்காக தான் இது பண்ணுறோம். நான் எனக்காக சொல்ல வரல, இத்தனை நாள் நான் எனக்காக பண்ணியிருக்கேன். நீ அந்த புதன்கிழமை ஒரு நாளைக்கு கூட அந்த குழந்தைக்காக நான் பண்ணலான்னு இருக்கேன். இவங்க வந்து இவங்க ஒரு நாள் வருமானத்தை அப்படியே வந்து அந்த பாப்பா கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சும்மா யாருக்கோ கொடுக்கணுங்கிறப்ப யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு எல்லாருமே வந்து 100 ரூபா கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி தான் எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சில பேர் வந்து எதுக்கு 100 ரூபா கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க. உங்களுக்காக உங்களால் வந்து ஃப்ரீயாக அந்த 100 ரூபாய் கொடுக்க முடியலன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த காசை வந்து அதில் உண்டியில் போட்டு போயிடலாம். உங்களை சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அந்த பாப்பாவோட உயிருக்கு வந்து உங்களால் சின்ன ஹெல்ப் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம சேனல் சார்பாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் பர்சனலாக வந்து ஆல்ரெடி அமௌண்ட் அனுப்பிட்டேன், ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே அமௌண்ட் அனுப்பிட்டேன் அந்த கூகுள் பே நம்பருக்கு. ஸோ இந்த வீடியோவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்களோ அந்த வீடியோவில் ரெவன்யூ வரும்ல, இந்த ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதோ அந்த மொத்த ரெவன்யூவும் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து நான் ஜிபேயில் அனுப்பிடுவேன். ஸோ உங்களால் டேரெக்டாக வந்து இங்கே சாப்பிட முடியல, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நிறைய பேரை பார்க்க வச்சாலே போதும். ஸோ இந்த வீடியோவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ, 10 ரூபா இருந்தாலும் சரி 10,000 ரூபா இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குறதா வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ அண்ணனோட கடையோட லொக்கேஷன் எல்லாமே வந்து வீடியோக்கில் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம கும்பகோணத்தில் பெரிய கடை தெருவில் சிட்டி யூனியன் பேங்க் பக்கத்துலேயே தான், வாசலில் சும்மா ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இவங்க டெய்லி வர வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களே வந்து இவங்களோட ஒரு நாள் கடை வருமானத்தை அப்படியே கொடுக்குறதா வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பாப்பாவுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த ஒரு சின்ன உயிர் நம்ம தஞ்சாவூர் இங்கே தான், நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, எந்த ஊராக இருந்தால் அது ஒரு உயிர் தான் அந்த பாப்பாவுக்கு. ஸோ ஜஸ்ட் 3 மாதம் குழந்தை, அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் வந்து, நாங்கள் மட்டும் இல்லை, நம்ம கும்பகோணத்தில் காந்தி பார்க்கு வாசலில் கூட லாஸ்ட் சண்டே கூட நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் சேர்ந்து நிதி திரட்டினாங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு எங்களால் முடிஞ்ச சின்ன வந்து இந்த இது பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டே என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர புதன்கிழமை 29ஆம் தேதி ஈவினிங் வந்து கடை இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சவங்க வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.